ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க சேனல் வின்காயோ வின்காயோ சேனல். நாம் வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் பிளே பார்த்துட்ருக்கோம். இப்போ நான் வந்து நான் ஒரு நோம்பு தான், எனக்கு வந்திருக்கிறது எங்கெல்லாம் நோம்பு தான். நான் இப்போ இது கிளாசிக் பர்முடா தான். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அப்போ அவங்க ரேங்க்டெல்லாம் போட பார்க்குறேன். அந்த வீடியோவில் பாதி 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 கட் பண்ணி எடுத்துருவேன். பிரம்மா சக்தி ஸ்கிரிப்டுக்கு போகலாம். வீட்லேயே இறங்கிடலாமா? பிரம்மா சக்தி ஸ்கிரிப்டுக்கு போகலாமா? பிரம்மா சக்தி ஸ்கிரிப்டுக்கே போயிடலாம். இறங்கு 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 வீட்டுமாரி இறங்கு 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 ஓப்பன். நீங்கள் ஒரு ஒரு மீடியம் அளவுக்கு வந்த உடனே நீங்களே பேரசூட் ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வேறு யாராவது அதுவே ஓப்பன் ஆகிற அளவுக்கு கூடாதுங்க. ஏன்னா அப்போ அப்புறம் நீங்கள் சீக்கிரமாக இறங்கிட்டீங்கன்னா அப்புறம் எப்பவுமே நீங்கள் கரெக்டான டைமில் லேண்ட் ஆகுங்க. சீக்கிரமாகவும் லேண்ட் ஆகுன்னா இப்போ ரொம்ப லேட்டாகி லேண்ட் ஆகுவேன்னா எல்லோரும் இறங்குறப்ப கரெக்டாக லேண்ட் ஆகணும். ஓகே, என்னோடய ஃபேவரட் ஏகே கிடச்சிருச்சு. இன்னும் எனக்கு ஒரு கன் மட்டும் கிடச்சிருச்சுன்னா எனக்கு போதும். கன்ஸு கன்ஸ் என்னென்னா எம்பி ஃபார்ட்டி கிடச்சிருச்சுன்னா பரவாயில்ல. ஏன்னால் எம்பி ஃபார்ட்டியில் வந்து இது இருக்குது, அது ஒரு ஷார்ட் ரேஞ்சு செம்மையாக கூடும். அதனால இப்போ எனக்கு ஷார்ட் ரேஞ்சுக்கு P90 மட்டும்தான் வச்சுருக்கேன். சரி, மசில் எடுத்து ஏகே போட்டு விடுவோம். ஒரு செகண்ட் லெவல் பேக் பரவாயில்ல. ஒரு SMG புல்லட் எடுத்துக்குவோம். ஸ்டோக் லெவல் 3 எடுத்துக்குவோம். AK-47 புல்லட் எடுத்துக்குவோம். நம்ம எடுத்துக்கிட்டு இப்போதைக்கு நான் ஆட்டோ பிக்கப் ஆஃப் பண்ணி வச்சுறேன். நீங்கள் தேவையான திங் மட்டும் எப்பவுமே எடுங்க. சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேட்கும். இப்போ தேர்ட் லெவல் பேக் நே வருது. தேர்ட் லெவல் பேக் கிடச்ச சமயத்தை இருக்கும் இந்த நேரத்தில். மோஸ்ட்லி எப்போவுமே லாங் ரேஞ்சுக்கு வந்து இது யூஸ் பண்ணாதீங்க. SMG சப்மிஷின் கன்ஸ் வேணாம். அசால்ட் ரைஃபிளே யூஸ் பண்ணுங்கள். ஏஆர் கன்ஸ் அதுவே யூஸ் பண்ணுங்கள் அதிகமாக. ஏன்னா சப்மிஷின் கன்ஸ் வந்து இதாகும், அது வந்து புல்லட் நாலா பக்கமும் தெரிக்கும். இப்போ நீங்கள் ஒரு 200 புல்லட்டுக்கு மேலே வந்துருச்சுன்னா போதும், நீங்கள் விட்டுருங்க. அப்புறம் ஷார்ட்கனுக்கெல்லாம் புல்லட் எடுக்காதீங்க. இந்த சின்ன கன் பிஸ்டலுக்கெல்லாம் புல்லட் எடுக்காதீங்க. SMG எனக்கு இனிமேல் தேவையில்லை. ஏஆர் தான் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். பிரம்மா சக்தி ஸ்கிரிப்டில் எவனும் வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இருந்தானா போட்டிருக்கலாம். இப்போ ஒரு ஏரமோ மெக்கிட் இப்போ நான் பாதி வெட்டி எடுத்துட்டேன்.
பக்கத்தில் ஒருத்தருக்கான் எட்டை ஒருத்தருக்கான் அப்படி ஏகே வச்சு இவனை போட்டுடுறான். அவன் போட்டாச்சு. பின்னாடி இருக்கானுங்க. சரி, நம்ம ஒரு இங்கிட்ட என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். தேர் லெவல் பேக் செம கீட் சரி இப்படி உட்காந்துட்டு நீங்கள் செட்டிங்ஸில் ஒன்று டிஃபால்ட்டில் வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டா இவங்க மேலே ஏம் பண்ணிட்டு ஓ நானும் கிரணத்தனை ஊருக்கு போவேன். இன்னும் கொஞ்சம் நேரங்கள் போலாம். அப்ப போறான்னு முடிச்சு அடிச்சு போவோம். இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்புறோம். ஒருத்தன் இங்கே ஓடிட்டு இருந்தான். நான் அங்கே தோறோம். ₹500 என்னது? ₹500 தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாது.